வேறு ஒரு மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முகத்தை மூடியிருக்காங்க. அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவங்க நமஸ்காரம் பண்ணும்போது என்ன நினச்சாங்க, என்ன இருந்தாலும் ஒரு தெய்வீக அருளாளரை கும்பிடுற போது நாம் முகத்தை மூடிக்கிட்டு கும்பிட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் பாருங்க, இந்த இப்படி மூடி இருந்த அந்த இதை அப்படி திறந்துட்டாங்க. இவரை கும்பிடுறதுக்காக, சாய்நாதரை கும்பிடுறதுக்காக இப்படி திறந்துட்டாங்க. இந்த பக்கத்தில் இருந்த நானா, ஆஹா இந்த அம்மா இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு நினச்சிட்டேன். இந்த அம்மா இவ்வளோ அழகாக இருக்காங்க நினச்சிட்டேன். ஒரு செகண்ட் கழித்து யோசிச்சார், இது இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் பக்கத்தில் இன்டர்போல், எங்கே என்னன்னாலும் உடனே இங்கே ரெக்கார்ட் ஆகிடும். விவரம் இல்லாமல் நாம் இதை நினச்சிட்டோம், இனிமேல் நம்ம இங்கே நின்னோம்னா நம்ம கதி அதோ கதி ஆகிடும்னு நைஸாக ரிவர்ஸில் போனார். இப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அப்படியே ரிவர்ஸில் போனார். இந்த அம்மாட்ட இங்கே பேசிக்கிட்டு சீரடி சாய்நாதர் சொன்னார், நானா நில்லு. இந்த அம்மாவுக்கு இங்கே பேசிக்கிட்டு நானா நில்லு, எங்கே அவசரமாக போகிறேன் நில்லு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய. அந்த அம்மா பேசி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டு இவரை கூப்பிட்டுட்டு என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, இல்லை சொல்லு, இல்லை மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டீங்களே எது இல்லை, இப்போ முழுசாக பார்க்கணும்னா பார்த்துடலாம்ல, பார்க்கணும் நினச்சா பார்த்துடலாம்ல, ஏன் அப்புறம் மனாவசியம் மனசில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு. பகவானே தப்பு பண்ணிட்டேன், என் மனசில் அந்த அம்மாவை பார்த்தபோது அழகாக இருக்காங்களேன்னு நான் நினச்சிட்டேன், அது தப்பு தான், என்ன மன்னிக்கணும். அப்புறம் ஏன் ஓடணும் இந்த இடத்த விட்டு, நீ எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலாம், என் சன்னதியில் வந்து உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, என் சன்னதிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு ஒரு இப்படி ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை பிடுங்கி வெளியில் போடாமல் உன்னை போக நான் விடுவேனா, அந்த எண்ணத்தோடு நீ வெளியில் போக நான் அனுமதிப்பேனா, அது ஏன் நினச்சி சொல், ஏன் உனக்கு அந்த எண்ணம் வந்தது சொல். தெரியல, அது உள்ளேருந்து அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது சார். இந்த தேவர் மகன் படத்துலேயே ஒரு டைலாக் வரும், நான் நல்லவனா இல்லையானே எனக்கு தெரியலன்னு கமல் கடைசியாக தொண்டையை ஒரு அழுதுகிட்டு ஒரு குரலில் சொல்வார். அவர் என்ன சொல்கிறது, நான் நல்லவனா கெட்டவன், அந்த புள்ளை கேட்பான், அப்பா நீ நல்லவனா கெட்டவனா அப்படிம்பா, தெரியல அப்படிம்பா. சத்தியம், நாம் நல்லவனா கெட்டவனான்னு நமக்கே தெரியாது. ஏன் தெரியுங்களா, நம்முடைய கான்ஷியஸ் மைண்டில் நாம் நல்ல விஷயங்கள் பல யோசிச்சா கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் சில குப்பை கிடக்கும் சார். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் குப்பை எப்போ வந்தது, நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்தப்போ வந்தது. நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு விவரம் புரியாத 7 வயசு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே நிறைய விஷயம் போய் ஆள் மனசில் விழுந்துருச்சு. நமக்கு தெரியாது அதெல்லாம், நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் போய் டெபாசிட் ஆயிடுச்சு. நாம் எவ்வளவுதான் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவுதான் நல்ல விஷயம் பண்ணால் கூட சிக்கல் என்ன தெரியுங்களா, சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த கெட்ட எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அது மேலே வரும் போகும், மேலே வரும் போகும். இந்த எண்ணம் ஏன் நமக்கு வருதுதே தெரியாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, யார் சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியல் பகுப்புத்துறையின் தந்தை, அதாவது மன இயல்னா என்ன சைக்காலஜி, அதில் பகுப்பு ஆய்வு இயல் அனாலிசிஸ், பகுப்பு ஆய்வியல் துறையின் தந்தை யாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த ஃப்ராய்டு என்ன பண்ணாரு, அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில் எழுதுறாரு, இது ஒரு முறை நான் ஒரு ரயில் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் நடந்து போவதை பார்த்ததும், ஆ இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று நினைத்தேன். ஃப்ராய்டு சொல்றார், அடுத்த வினாடி என் வயது என்ன, நான் யார், மனையியல் பகுப்பு ஆய்வாளர் என்ற எல்லையில் இருக்கிறவர், என் மனதில் எப்படி இப்படி ஒரு அல்பத்தனமான எண்ணம் வந்தது, இந்த பெண் அழகா இருக்கிறாள் நினைச்சோன்னு நிக்கல, அவளை தொட வேண்டும் என்று ஒரு உந்துதல் ஏற்பட்டது. நான் என்னையே கேள்வி கேட்டேன், இந்த வயதில் இந்த எண்ணம் வரலாமா, உன்னை போன்றவர்களுக்கு வரலாமா, இப்படிப்பட்ட ஆய்வாளர் சிந்தனையாளர் என்ற தகுதியில் இருக்கிற ஃப்ராய்ட் உனக்கு இப்படி வரலாமா என்ற கேள்வி வந்து கொண்டிருக்கிற போதே நான் தொட்டுவிட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தப்பை பண்ணலாமான்னு இவர் யோசிக்கிறாரு, யோசிக்கும் போதே தப்பு பண்ணிட்டாரு. நம்ம எத்தனை பேர் எத்தனை தப்பு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த தப்புகளை நம்மளால விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு 1ஆம் தேதி எத்தனை பேர் சபதம் எடுத்திருப்பான் தெரியுங்களா, எத்தனை எத்தனை சபதம் எடுத்துருப்பான் தெரியுங்களா, இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டோம், இனிமே இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இனிமே இந்த தப்பு, இவன் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி போட மாட்டோம், அத்தை பண்ண மாட்டேன், இத்தை பண்ண மாட்டேன்,
எத்தனை நாளைக்கு? நாளைக்கு காலம்பரை வரைக்கும். சில பேருக்கு இன்னும் ஒரு மூணு நாள். நான் ஆனால் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த ரெண்டு நாளாவது நம்ம உருப்படியாக இருந்தோமே அதுவே பெரிய சமாச்சாரம் தான். சார், நீங்கள் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் ஏன் நம்ம அந்த தப்பை பண்ணுறோம்? பண்ணக்கூடாதுன்னு நம்முடைய காமன் சென்ஸ் சொல்லுது, லாஜிக்கலான நாலெட்ஜ் சொல்லுது, விஸ்டம் சொல்லுது, பண்ணாதே தப்பு அப்படின்னு சொல்லுது, பண்ணுறமே சப்கான்ஷியஸ் அது உள்ளே இருக்கு. அதுலேருந்து அந்த அர்ஜு வரும், நம்மளை அறியாமையும் அந்த தப்பை பண்ணிவிடுவோம். அப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வருது? இதை தான் சாயி சொல்கிறார். வேறு நீ என் சன்னதிக்கு வந்துட்ட, உன் மனசில் ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்புறம் ஏன் என்னை விட்டு ஓடுற? நில்லுங்க, நீ நில்லு. உன் மனசில் அந்த எண்ணத்தை எடுக்காம நான் விட மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். நான் வந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். நான் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே நுழையும் போது அவங்க வீட்டில் ஏதோ சம் பேட் ஸ்மெல் இஸ் கமிங், ஏதோ ஒரு எலி எலி செத்து கிடக்கலாம், யாருக்கண்டா, ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு பேட் ஸ்மெல் இஸ் கமிங். இதில் வேறு இந்த டிவியில் ஒரு விளம்பரம் பண்ணுறான், ஏதோ ஒரு வில்லை இருக்கும், அந்த வில்லையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த எலி சாப்பிட்டுட்டு மரியாதையாக வெளியில் போய் செத்துருமா? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சாக மாட்டேங்க, நடு வீட்டில் தான் அது சாகும். அது என்னமோ உள்ளே போய் ஒரு சோஃபாக்கு கீழே போய் போயிடுச்சு, வீடே நாருது. இந்த நேரத்தில் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். நான் வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த வீட்டுக்காரன் பார்க்குறான், ஐயோ வராரு, வீடு நாருதுன்ட்டு. இப்போ தான் ரூம் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரூம் ஸ்ப்ரே வாங்கி கட்டன் காற்று அது இது சோஃபா ஈஃபா எல்லாத்தையும் சங் 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 எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டான். என்ன வாங்க வாங்கன்னா நானும் சொல்கிறேன், வீடு மணக்குதே, இப்போ தான் அடிச்சிருக்கலாம் ஸ்ப்ரே, வீடு மணக்குதே, ஓகா பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 40 நிமிஷம் ஆச்சு, நாத்தம் ஆரம்பமாயிடுச்சு. 40 மினிட்ஸுக்கு மேலே எந்த ஸ்ப்ரே நிற்கும், நாத்தம் ஆரம்பமாயிடுச்சு. நான் உடனே கேட்டேன், பிரதர் some bad smell is coming, ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அவன் சொன்னான், நீங்க வரதுக்கு முன்னாடி இல்லை சார், பொண்ணே போட்டான் நம்மள, நீங்க வரதுக்கு முன்னாடி இது ஒண்ணு இல்லையே சார் அப்படின்னா, சாரி some bad smell is coming, please try to find out எங்க இருக்குன்னு கண்டுபிடி அப்படி. நானும் அவனுமா சேர்ந்து கிழிஞ்சு சோபா ஐயப்பா நகர்த்தி பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்கு. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், ஒரு எலி செத்து கிடக்கிற போது எவ்வளவு ரூம் ஸ்ப்ரே நீங்கள் அடித்தாலும், எத்தனை ஊதுபத்தி ஏற்றி வச்சாலும், அந்த கெட்ட செத்த எலியை வெளியில் போடாத வரையில் அந்த அறை நறுமணமாக மாற முடியாது. உங்கள் மனதில் ஒரு கெட்ட செத்த எலி கெட்டு கிடக்கிற போது பூஜை புனஸ்காரம் என்ன நீங்கள் செய்தாலும் அந்த எலியை வெளியே போடாத வரையில் அதனால் நிகழ வேண்டிய முழு பயன் கிடைக்காது. ப்ளீஸ் பி காஷியஸ். நம்ம நிறைய ஏமாத்துறோம், நம்ம அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எலியோடு தான் போனேன், எலியோடு தான் வந்தேன், எலியோடையே போயிட்டு எலியோடையே வந்துட்டேன், அப்புறம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ சாயி கேட்க, அந்த எண்ணத்தை வெளியே போடாம நீ எப்படி என்ன விட்டு போவே இந்த இடத்த விட்டு? இது பெரிய ஆச்சரியம். ராவணன் சார் தபம் செய்கிற போது காமத்தை வென்று தபம் பண்ணுனா, அப்புறம் ஏன் சீதையை பார்த்த உடனே காமத்தில் ஆட்பட்டான் இல்லையா? எவ்வளவு தவம் பண்ணினா ராவணன் போய் தவம் பண்ணலையா? முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம், அவ்வளவு தவம் பண்ணவன் எப்படி இந்த எண்ணத்தை மறுபடியும் பெற்றான்? உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கிற வரையில் வெளியில நீங்க எத்தனை தவம் என்ன முயற்சி பண்ணாலும் கூட என்னைக்காவது வெளியே வரும் கௌத்து, என்னைக்காவது அழிச்சுட்டு தான் வருவேலப்பான். நானா இந்த எண்ணத்தோடு நீ எப்படி என்ன விட்டு போகலாம் அவசரம்? பகவானே நான் என்ன பண்ணணும், அந்த எண்ணத்தை வெளியே போட்டு போ, குடி வெளியே ஏறி அந்த எண்ணத்தை போட்டு போ. அவன் உனக்கு தாய், தாய்க்கு நிகரான ஒரு பொண்ணை நீ எப்படி எப்படி பார்க்கலாம்? அந்த எண்ணத்தை நல்லா யோசிச்சுப்பா, தூக்கி அந்த எண்ணத்தை வெளியே போடு. சார் எண்ணத்தை வெளியே போடுனா எப்படின்னு கேட்குறீங்களா? எலியை தூக்கி வெளியே போடலாம், எண்ணத்தை எப்படி வெளியே போடுவீங்க? தினம் காலைல ஏஞ்ச உடனே ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காருங்க, காலைல ஏஞ்சி நீங்கள் அப்படியே உட்காருங்க, உள்ளேருந்து அந்த எண்ணம் புறப்பட்டு கப்ப 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 அப்படியே வரும், கெட்ட கெட்ட எண்ணெல்லாம் கூட கூட வரும், எல்லாம் வரட்டும். ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க, பி ஏ விட்னஸ், அப்படியே வர 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 அப்படியே அப்படியே போடும். இப்படி அது வந்து 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே போனாதான் நாம் நல்ல எண்ணங்களால் நிரப்பப்பட்டவராக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லைன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிந்திருக்கிற கெட்ட எண்ணங்கள் என்றாவது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும்.